அவர் பொறுமையாக வருவார். கரெக்டாக ஆஃப் அன் அவர் டோல்கேட்டுக்கு வந்திருக்கு. ஃபோன் பண்ணலாமா?
போனோம்னா வண்டி வண்டி இப்பவே இந்த இந்த ஒரு ஊரு அப்படின்னு நான் கையில தூக்கிட்டு ஏன் கண்ட போறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற அவன் தான் என்ன அடிச்சாங்கிறான். இது வேமா என் கையில இருந்துட்டு அவன் தான் என்ன அடிச்சாங்க வேமா கையில தூக்கி கட்டுது. ரெண்டு பேரும் இதே வேலையை பற்றி மாமா தூங்க வேணாமா அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் சிரிச்சு டேய் மாமா ஆமா கீழே அப்பாவும் அம்மா பாப்பா மூணு பேர் விலைக்கு விலைக்கு பார்க்காங்க பிடிக்கல. நான் மேலேருந்து வந்து அவனை தூக்குனதுக்கப்புறம் சண்டை மாமா தூங்குறேன் யாரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சண்டை வருது. ஆமாம் ஆள் ஆளாளுக்கு ஒன்று வச்சு விளையாடுங்க அப்படின்னு.
கீழே கீழே கூட இறங்கி போவோம், டயர் விழுக மாட்டான் பார்த்தீங்களா. அழகா அந்த ஊட்டி வந்து பெங்களூர் வண்டி எல்லாம் மதுரை டச்சிங்கே இல்லாம சீட்டு சூப்பரா லோடாச்சு.
இப்போ மதுரை மதுரை ரிசர்வேஷன் கொடுத்தா ஒரு சீட்டு கூட ஆக மாட்டேங்குது. நம்ம வண்டி எவன் நம்பவே மாட்டேங்கான். மாட்டுத்தாவணி போய் ஆரப்பாளையம் போயிட்டு பூரா வண்டி மதுரை ரிசர்வேஷன் ஆகிடும். ரொம்ப முன்னாடியே வந்துகிட்டு இருக்கோம். நான் இப்பதான் சாப்பிட்டு இருந்தேன், அதான் போன் எடுக்கல. நான் பார்சலை வாங்கிட்டேன், அங்கே போய் போய் எப்படி சாப்பிட. அது இன்னமும் உங்களெல்லாம் தாண்டி நாங்கள் பரிசல் தாண்டி. ஆமாம் வசந்த, ஆ வசந்த பவன், ஆ ரைட், ஆ ஆ ஆ பார்ப்போம், ஆ ஆ ரைட். எப்போ அந்த டூ வீலருக்கார போய் நடு ரோட்டில் பையை எடுத்துக்கிட்டு ஒத்த கையை விட்டு வச்சுடும் முட்டா போயலாம் இருப்பான் போல. இவ்வளோ நேரமாக நின்றுருக்கு, பார்க்குற ஆச்சரியமாக இருக்குது. விக்ரவாண்டி டோல்கேட்டு வந்தோடனே திறந்துடும். இப்போமா ஷார்ப்பாக 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து விக்ரவாண்டி டோல்கேட்டுக்கு கரெக்டாக 2 மணி நேரம் ஆகிடுச்சு. விழுப்புரம் போலையா? ஆ அப்படி கூட நேரம். நல்லா லைட்டு கீட்டு போட்டு ரோடில் போர்டெல்லாம் போட்டு நல்லா அழகாக தானே இருந்துச்சு இந்த ரோடு. அதுக்குள்ளே என்ன இப்படி ஆக்கி வச்சுட்டானுங்க. ஆ அதை அதை விட்டு விட்டு போட்ட ரோடையே போட்டுட்ருக்கானுங்க. நல்லா லைட்டு போட்டு நல்லா சென்ட்ரு போர்டெல்லாம் போட்டு எவ்வளோ அருமையாக இருந்த ரோடு. ஆ வேப்பூர் பிரிட்ஜு நான் தமிழ்நாட்டுக்கு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கு. அல்லது அதையாவது போடலாம் பிள்ளைக்கா, அதையும் போட மாட்டேங்கானுங்க. போட்ட ரோடையே போட்டு போட்டு அந்த விக்ரவாண்டி பிரிட்ஜையும் அப்படி தான் போட்டு வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் நல்லா இருக்கிற பிரிட்ஜையே தோண்டி தோண்டி போட்டு பலவடையும் வேலை பார்க்குறாங்க. ஆவுற வேலையை பார்க்கணான்னா ஆவாத வேலையாக பார்க்குறாங்க. Amen.
வண்டியை பார்த்தோன்னே அங்கேயே நின்று அது திடீர்னு பிரேம் வேலை செய்யாது போல. இப்போ மூணு பேர் அவன் வாட்டு ரோடை கிராஸ் பண்ணி போடுறான், அவனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருந்தது? விழுப்புரம் கரெக்டாக 2:15. ஆமாம், இந்த வட்டம் ரூட் போல் ஃபுல்லாக வேற சைடு மாதிரி வேற யாரும் நல்லா தெரியும். அதான் அந்த வண்டி என்ன போக்கு போகுது? உங்க முன்னாடி வண்டியாக இருக்கிறீங்க, தேவை போக்கு போகுது வண்டி. நாங்கள் ஃபுல்லாக முழிச்சிட்டு போகிறோம், அப்படியே எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துருக்கு. நம்ம வண்டியை பார்த்தோன்னே நம்ம வண்டியில் சென்னை தான் போகணும்னு நினைப்போம்.
இது நாளெல்லாம் அசைவம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேட்டான். இதனையே போய் பியூர் வெஜ்ஜு இதில் ஹோட்டல் வசந்த பவன் உங்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைக்கிட்டு அழைக்கிட்டான். இங்கே பில்லு கட்டுறேன், எத்தனை மணி வண்டி கட்டணும், எத்தனை மணி வண்டி கட்டிக்கிறேன் ரேஸ்டர் அப்படி எடுத்து உள்ள போய் திருப்பி விடணுமோ. அவர் பொறுமையாக வருவார். ஹோட்டல் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி எல்லா இடம் இருக்கு, ஆனால் நேரம் சரியில்லை, டைம் சரியில்லை. 8:30 8:30 அங்கே எடுத்து காலையில் 10 மணி எடுத்துருக்கணும். ஆ ஆ கரெக்ட். 8:30 வந்து அன்னபூர்ணா எடுத்துருக்கணும். காலையில் 10 மணி ஊட்டியில் இருக்கவங்க ஒரு சிலவங்களாம் ஜாகிரிக்கா, ஒரு சிலவ அங்கேயும் இல்லக்கான இங்கே தானே கேட்கலாம். இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, அந்த சரக்கை ஒருக்க டேஸ்ட் பண்ணிட்டா அடுத்தடுத்து குடிக்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேது. அதே இது மில்ட்ரிக்காரங்களை பாருங்களேன், கரெக்டாக அந்த அவுன்ஸ்னா அது மட்டும்தான் குடிப்பான், அது மீன் குடிக்க மாட்டான். அதனால தான் நான் என்ன செய்வேன், அது அது வாங்காமல் ஒயின் வாங்கிடுவேன். ஒயின் தான் இப்போ சளி பிடிக்கிறது ஜலதோஷம் பிடிச்சிக்கணும் வாங்கல, அதுக்கும் அந்த மிளகு இதெல்லாம் போட்டு குடிச்சிக்கணும் உடம்பு கேட்டுக்கணும்.
கூப்பிட்டு வரலாம்ல. அதனாலயா தூக்கம் தூக்கம் வருதுன்னா தூங்க வேண்டியதானே அவன். இதெல்லாம் தேவையா யாப்போ? அதெல்லாம் நான் சொல்ற மாதிரி தடுபடியா தூக்கம் இருக்கியா? ஸ்லீப்பரா? அதான் ஃபுல் ஸ்லீப்பர். எத்தனை மணிக்கு எடுத்தாங்க? ஏங்கப்பா, 8:10 எடுத்ததா 8:30 வண்டி நம்ம இங்கேயே பிடிச்சிட்டோம். தொடர்ந்து ஒரு முன்னாடியே தூங்கியாச்சு. எந்த வண்டிக்கு? அப்படியா? இந்த ஃபுல் ஸ்லீப்பர் ரெண்டும் நீங்கள் நேத்தே போட்டிருக்கலாம். ஃபுல் ஸ்லீப்பர் ரெண்டும் நேத்தே போட்டிருந்தா இருக்கிற கூட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறி இருக்கும். அந்த நானும் ஜப்பத்தி போனா வாங்க.
கோயம்பேட்டில் இருக்க கடைசியில் இது காமெடிக்கு தான் யூஸ் ஆகுது. தூத்துக்குடி 356 எப்போ வந்தது? சரி ஆள் இல்ல அதனால உங்களுக்கு விடுதாங்க. எப்போவோ போனா எல்லா வண்டியும் நம்ம விரட்டி வந்து பிடிச்சாச்சு.
சேல்ஸ்க்கா கொடுக்கமாட்டாங்களா? சீட் இருக்கும்
ஆமாம். டாட்டா காட்டு போறாரு அவரு அவரு பெருமாள் அவனை விட்டியப்பா அப்படின்னு வர்றாரு.
இப்போ இப்போ எதுக்கு இந்த பையன் கொடுத்துடல தெரியுமா? இப்போ வீட்டுக்கு போன உடனே மாமா என்ன டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கான் பார்ப்பான். டாய்ஸ் டாய்ஸு வீட்டில் ரெண்டு சிரிச்சு இருக்கு. அந்த பையன் கொடுத்து விட்டேன், ட்ரெஸ் இல்லை, ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? சரி ரைட், அப்போ நான் மாமா வரும் போல டாய்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு போவோம். இப்போ காரை எடுத்துகிட்டு சின்னவழி வந்துட்டு டாய்ஸ் வாங்கிட்டு பழடி வரும். போனோட்டா அப்படியே கேட்டான், அப்போ மாமா என்னைய மறந்துட்டியான்னு கேட்டுட்டான். இல்லை மாமா மறக்கலடா உனே அப்படின்னா, நீ மறக்க நீ மறக்கலன்னா எது எனக்கு எதுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வரலன்னு கேட்டான். சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் கேட்குது, டாய்ஸு ட்ரெஸ்ஸு. கட்டிட்டானா? எந்த வண்டிக்காரன் அடிச்சான்? கொண்டு வந்து நேரம் ஒரு குடுப்பு கொடுத்துட்டான். ஆர்டிஓ வண்டியை பிடிச்சாரா? ஆர்டிஓ இல்ல, வருமான வரித்துறை. தூத்துக்குடிக்கு அதுனது திருச்செந்தூர் வண்டி போகுதுல்ல, விருதுநகர் திருச்செந்தூர், அது வண்டி செம டிமாண்டு போலப்பா. ஆமாம், அன்னைக்கு எங்கள் திருச்செந்தூரில் ஏறி வந்தேன், லோக்கல் டிக்கெட்லாம் ஏற்றே மாட்டான். ஸ்ட்ரெயிட்டுக்கிட்டே ஏறி வண்டி ஃபுல்லாக ஏறிச்சு எல்லாம். சாத்தூர், ஆர்ஆர் நகர், விருதுநகர் எனக்கு தெரியும், அங்கேயே ஒரு 25-30 டிக்கெட் ஏறி இருக்கும். பிஎஸ்எஸ் இந்த ரூட்டுக்கு போட்டிருக்கீங்க, கலெக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டான். பிறகு ஒரு நாள் அந்த இடத்துல போய் பார்த்தேன். நான் இங்கே அங்கேருந்து வர்றதுக்கு ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து திருச்செந்தூர் போய் அந்த வண்டியில் வந்தேன். ஆமாம், ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து திருச்செந்தூர் போயிட்டு, சரி அந்த வண்டி நல்லா ஓடுது அப்படி பிடிக்கிறாங்களே அப்படின்னு. கன்னியாகுமரியா? ஏங்க அப்பா என்னப்பா இவன் எவ்வளோ நேரமா எடுத்து எவ்வளோ நேரமா இன்னுமா போய்கிட்டு இருக்கான்? யார் போறது? நம்மளால எல்லா ஊரும் போயிட்டு வந்தோம், எங்கேயும் போன மாதிரி தெரியல. அப்புறம் தான் வந்து பிடிச்சிருச்சு அவன். அந்த யூனியன்ட்டு இப்ப யார் அடிக்காங்கன்னே தெரியல. சரி.
வரலையா? என்ன அந்த நாய், என்ன அந்த அங்க போய் சொல்லு வரையுது. அந்த கார்காரன் ஏதோ செஞ்சிருக்கான். ஒருவேளை காருக்கு தெரிய, இது ஒருவேளை நாய்க்கு தெரியுமோ? இந்த மாறு சுஜிக்கி கார நம்மளை ஏதோ செஞ்சிட்டான் அவன்.
அதாவது ஏற்கனவே அட்மிட் ஆன பேஷண்ட்டை மட்டும் அன்னைக்கு பார்ப்பாரு, அவுட் பேஷண்டே அன்னைக்கு கிடையாது. சரி ரைட்டு. ஏப்பா இன்னைக்கு ஆவடி வண்டி யார் போட்டிருக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. உள்ள தானே இருக்க ஏன் நீலாம் கேட்க மாட்டியா? அதுக்கு ஆ பத்து, அப்போ 10 மணிக்கு தான் தெரியுமா? அப்புறம் நீ பாரு, நான் இந்த பேசிட்டு கூப்பிடுறேன். திருநெல்வேலி பேருந்து நிலையம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. போட்டுருமா? அந்த கவுண்டருக்கா போனோம் அதனாலயா? அண்ணா நான் என்ன சொல்றேன், கவுண்டர் இங்கேயே இருக்கட்டும், இங்கே வந்து சீல் போட்டு நாளை ஏற்றிருக்கான்னு சொல்லிட்டு போக சொல்லுங்க. ஏன் இது முடியாதா? இப்படிதான்